بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الحمد لله الذي هدانا للإيمان والإسلام، الحمد لله الذي هدانا للإيمان والإسلام، والصلاة والسلام على سيدنا سندنا شفيعنا محمد من نبيه الذي استنقذ سيدنا سندنا محمد من نبيه الذي استنقذنا به من عبادته من عبادة الأوثان والأصنام، وعلى آله وأصحابه نجباء الوردة الكرام. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أفضل الإيمان، الله تبارك وتعالى நமக்கு செய்த மாபெரும் பேருபகாரம் அவனுடைய ஹபீபாகிய ரசூலாகிய நூராகிய சையீது அன்பியாய் வல் முர்சலீன் முக்தார் முத்ரக் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் தபாரக் வதஆலா நம்மை பிறக்கு செய்ததும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்து தய்யிபாவை ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் திருக்கலிமாவை நாவால் பொழிந்து மனதால் பூரண உறுதி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தபாரக் வத்தாலா நமக்கு வழங்கியது. அவர் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களில் எல்லாம் தலைசிறந்த மாபெரும் செல்வம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய ஹபீபாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆசை கொள்வதற்கும் நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கக்கூடியது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹின் திருக்கலிமாவை நாம் ஈமான் கொண்டு அதில் பூரணத்துவம் அடைவதற்கு, அதாவது ஈமானில் காமில் ஆகுவதற்கு அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா நமக்கு தௌஃபீக் நல்லுதவி செய்கின்றான் என்பதற்கு அது அடையாளமாக அலாமத்தாக இருக்கு. காரணம், அஃதலுல் ஈமான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் ஆகும். முஹப்பத் ரசூல், இஷ்கே முஹம்மதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய ஹபீபாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை முஹப்பத்தை இஷ்கை தன்னுடைய திரு பொருத்தத்தை தன்னுடைய திரு காட்சியை எந்த தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்குறதுக்கு நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த பாக்கியத்தை தௌஃபீக் நல்லுதவி செய்யலாம். سيد الأنبياء والمرسلين مختار الكونين والثقلين رحمة للعالمين محمد رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم أورغلين محبة நபி கரீம் ரவுஃப் ரஹீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம், நபி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதனை பற்றி ரத்தின சுருக்கமாக நாம்
إن شاء الله تعالى مولى القدير ترين بكل كرام سيد العالمين رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். ஹலரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள், அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஆகின்றது பலமான ஆதாரபூர்வமான சிஹாவு சித்தாவாகிய புகாரி முஸ்லிம் மற்றைய குத்புல் அஹாதீஸிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள். ஒரு மனிதன் எப்பொழுது மூமின் ஆகின்றான், ஒரு மனிதன் எப்பொழுது மூமின் ஆகின்றான், அதே நேரத்தில் அவன் மூமின் ஆகுவதற்கு என்ன அம்சம் அவனிடத்தில் குடிகொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாயக திருமொழி நமக்கு தெள்ள தெளிவாக தெளிவுபடுத்தி தருகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா أكون أحب إليه من نفسه وماله وولده ووالده والناس أجمعين. الحمد لله பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு திருமொழியும் ஒரு மிகப்பெரிய ஞானத்தின் கருவூலமாகும். அதாவது ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா வழங்கி இருந்த முஜிஸா அற்புதங்களில் ஒன்று ஜவாமியுல் கலீம். அதாவது ஒரு திருமொழிக்குள் பல அபூர்வ விஷயங்கள், பல ஆயிர விஷயங்கள் ஒரே தனது திருமொழியில் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் உள்ளடக்கி அருள் செய்வார்கள். இந்த நாயக திருமொழி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது, லா யுமினு அஹதுக்கும் ஒருவன் மூமினாக முடியாது. ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் திருக்கலிமாவை நாவால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு மூமினாக வேண்டுமையானால் கலிமாவை மொழிந்த உடனே கலிமாவை உளமாற மனப்பூர்வமாக கபூல் ஏற்றுக்கொண்ட உடனே அவனிடத்தில் கலிமாவுடைய கருவூலமாகிய கலிமாவுடைய திருக்கோலமாகிய அல்லாவின் ரசூல் ஹபீபே இலாஹி தபீப இல்லத்தே குணா முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்னும் அந்த நேசம் பாசம் காதல் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் எவ்வாறு வர வேண்டும் என்பதை நமக்கு இந்த நாயக திருமொழி தெளிவுபடுத்துகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மரண அருள் செய்கின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஒருவன் மூமினாக முடியாது. இதுவரை என்றால்
ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி, அவன் என்னை நேசிக்காத வரையிலும். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சீதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரையிலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் முஹப்பத் காதல் கொள்ளாத வரையிலும் அவன் மூமினாக முடியாது. அந்த முஹப்பத் எவ்வாறு, அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. நேசம்னு சொன்னா அது ஏதோ பத்து பத்து விஷயத்து விரும்புறதுல பதினோராவது விஷயம் போல அல்ல, அல்லது நாலஞ்சு விஷயத்தை விரும்புறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் ஒன்னா வந்து சேர்த்து முஹப்பத் வைக்கிறதுன்னு சொல்லி அல்ல. அப்படின்னா எப்படி நேசிக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? அதையும் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருமொழியில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். லா யுஃமினு அஹதுக்கும், ஒருவன் மூமினாக முடியாது, மூமினாக மாட்டான், ஹத்தா கூன அஹப்ப இலைஹி, இதுவரை என்றால் அவன் என்னை நேசிக்காத வரையிலும். எப்படி? மின் நஃப்ஸிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ வாலிதிஹி வ நாஸி அஜ்மை. அவன் நஃப்ஸை விட மேலாக, அவன் செல்வங்களை விட மேலாக, அவன் பெற்ற பிள்ளைகளை விட மேலாக, அவனை பெற்றோர்களை விட மேலாக, அனைத்து மனிதர்களை விட மேலாக என்னை நேசிக்காத வரையிலும், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் அவனுடைய நஃப்ஸ் தன் உயிரை, அவனது உயிரை விட மேலாக, அவனது செல்வங்களை விட மேலாக, அவனுடைய மக்களை விட மேலாக, அவனுடைய பெற்றோர்களை விட மேலாக, அனைத்து மனிதர்களை விட மேலாக அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரையிலும் ஒரு மனிதன் மூமினாக மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருமொழியில் நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றார்கள். அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திரு சமூகத்தில் ஹதரத்துல் இலாஹியாவில் மூமினாக ஈமான்தாரியாக அவன் கபூல் செய்யப்பட வேண்டுமே ஆனால், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால், அவனுடைய சலாத்து சௌம், அவனுடைய தொழுகை நோன்பு ஹஜ் அதெல்லாம் அப்புறம், ஃபர்ஸ்ட் ஈமான், முதலாவது அவனுடைய ஈமான் சரியாக இருந்தால்தான் அவனது சௌமு சலாத்து எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில் அஜர் கிடைக்கும், நன்மை கிடைக்குது. அவன் ஈமான் எப்ப சரி செய்யப்படலையோ அப்போ சௌமு சலாத்துடைய அஜர் எல்லாம் என்ன செய்ய முடியாது, எல்லாருக்கும் எதிர்பார்க்க முடியாது. காணல் நீர்ல போய் என்ன தண்ணி குடிக்கிற மாதிரி, காணல் நீரை பார்த்து அதுல போய் தாழ்ந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறான் கதிதான், ஈமான் சரியில்லாம அமல்ல கவனம் செலுத்துறோம் நிலை. அவ்வாறு என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தில் ஒரு மனிதன் பரிபூரணம் ஆகாத வரையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்று நமக்கு நன்மாராயம் பஷாரத் செய்திருக்கின்றார்களோ, அவ்வாறு நேசிக்காத வரையிலும் ஒரு மனிதன் நிச்சயம் மூமினாக முடியாது. அவ்வாறு என்றால் ஒரு அடியானை அல்லாஹ்விடத்தில் ஈமான்தாரியாக மூமினாக முழுமை நிலை அடைய செய்வது, ஈமான்தாரியாக மூமினாக முழுமை பெறச் செய்வது, அவன் இந்த இன்சானியத்தில் இன்சானுல் காமில் என்னும் பரிபூரண தன்மையை அடைய செய்வது எது என்றால் முஹப்பத்தை முஹம்மதியா, முஹப்பத்தை முஸ்தபா, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய நூர் சையதுல் ஆலமீன் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய மஹப்பத் நேசம் ஒன்றுதான் நம்மை ஈமான் காமிலான ஈமானிலும் இன்சானியத்திலும் ஈமானிலும் காமிலாக இன்சான் காமிலாக நம்மை ஆக்குவது மஹப்பத்தே முஹம்மதியா. அந்த மஹப்பத் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், நாம் நம்முடைய உயிரை விட மேலாக, நம்முடைய செல்வங்களை விட மேலாக, நம்முடைய நாம் பெற்ற பிள்ளைகளை விட மேலாக, நம்மை பெற்ற பெற்றோர்களை விட மேலாக, அனைத்து மனிதர்களை விட மேலாக, அதாவது யானி சுருக்கமாக சொல்ல போனால், நம்முடைய லட்சியமே இவ்வுலக வாழ்க்கையின் லட்சியமும் மறு உலக வாழ்க்கையின் லட்சியமும் அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசமும் பாசமும் காதலும் அவர்களின் திரு காட்சியே நம்முடைய லட்சியமாக அமைய வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானை காமிலாக வைக்கக்கூடிய அஃலலுல் இபாதாவாகும். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வாலி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்தருள் செய்கின்றார்கள். லா யுஃமினு அஹதுக்கும், ஒருவன் மூமினாக மாட்டான், மூமினாக முடியாது, ஒரு மனிதன் ஈமான்தாரியாக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவன் என்னை நேசிக்காத வரையிலும். அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வாலி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கிருபையை நம் மீது செய்திருக்கின்றார்கள். அதாவது என்னை நேசிக்க வேண்டும் சொல்லி விட்டுடல, எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தராங்க. சொல்லதா அலை சொல்லும் என்று சொன்னா, மஹப்பத்தே முஹம்மதியா நம்முடைய உள்ளத்தில் எவ்வாறு வர வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும், எந்த முறையில் நேசிக்க வேண்டும் என்ற அந்த வழிமுறையும் நமக்கு கருணை களஞ்சியமான அன்பு சமுத்திரமான அருமநாயக திருவேணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கா தெய்வீக திருநாவால் நமக்கு திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள். அந்த நேசம் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், நஃப்ஸிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ வாலிதிஹி வ நாஸி அஜ்மைன், அவன் அந்த நஃப்ஸை விட மேலாக, உயிரை விட மேலாக, அவன் செல்வங்களை விட மேலாக, அவனது பிள்ளைகளை விட மேலாக, அவனுடைய பெற்றோரை விட மேலாக, அனைத்து மனிதர்களை விட மேலாக அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்காத வரையிலும் ஒருவருடைய ஈமான் காமிலாகாது, பரிபூரணமாகாது, அவன் ஈமான் தாரியாகவே ஆக முடியாது, ஈமான் தாரியாகவே ஆக முடியாது. காரணம், நாம் இங்கு ஒரு விஷயத்தை குறிப்பாக கவனிப்போமே ஆனால், அதாவது அரபி பாஷையில் மா என்று சொன்னாலும் இல்லை என்ற பொருளை தரும். இல்லைன்னு நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி, இங்கிலீஷ்ல நோ சொல்ற மாதிரி, அரபியில மான்னு சொன்னாலும் நோ இல்லைங்கிற பொருள் தரும். ஆனால் லா என்ற ஆகின்றது முக்காலத்திலும் இல்லை என்ற பொருள் தரும். மா என்ற அந்த லெஃபில் அந்த நடப்பு காலத்தில் பிரசன்ட்ல வேணா இல்லாம இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல இருந்திருக்கலாம். ஆனா இந்த லா கடந்த காலத்திலோ நடப்பு காலத்திலோ எதிர்காலத்திலோ முக்காலத்திலும் மூன்று காலத்திலும் இல்லை என்ற பொருளை தரக்கூடியது லா. அவ்வாறு என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க லா யுமினு அஹதுக்கும் என்று வார்த்தையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க புடங்குறாங்க. லாங்கிற லெஃப்ட்ல இங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரையிலும் எக்காலத்திலும் அவனுடைய வாழ்க்கையில் முந்திய நடப்பு காலத்தில் பிந்தி வரக்கூடிய காலத்தில் எக்காலத்திலும் முக்காலத்திலும் ஒரு மனிதன் ஈமான்தாரியாக ஆக முடியாது, அவன் முழுமை பெற முடியாது மார்க்கத்தில்,
அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரையிலும் என்பது நமக்கு இந்த லாங்கிற வெசலாகின்றது தெல்ல தெளிவாக நமக்கு என்ன செய்யுது, தெளிவுபடுத்தி தருது. அதாவது இந்த ஹதீஸுடைய தஷ்ரீஹாக, இந்த ஹதீஸுடைய விரிவான விருத்தி உரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் சொர்க்கவாதிகளுடைய ஒளிவிளக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களால் புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் சிராஜ் அஹ்லுல் ஜன்னா உமர் இப்னு கத்தாப் என்று, சொர்க்கவாதிகளுடைய ஒளிவிளக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களால் புகழாரம் சூட்டப்பட்ட ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்வியலில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதாவது இந்த ஹதீஸ ஹஜ்ரத் உமருடைய அவங்களுடைய அந்த வாழ்க்கையில என்ன, இந்த ஹதீஸுக்கு ஒரு விருத்தியான அதாவது ஒரு ரொம்ப விரிவான ரொம்ப தவியலான ஒரு மானா ஒரு பொருள் ஒரு தெளிவு இந்த ஹதீஸை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அவர்களது அனுபவ ரீதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட அந்த சம்பவத்தை நாம் இப்பொழுது மற்றொரு ஹதீஸில் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிம் இன்ன குத்துபுல் அஹாதீஸ் உடைய சிஹாவ் சித்தாவுடைய எல்லா கிரந்தங்களிலும் காணப்படக்கூடிய ஹதீஸ் ஆகும். ففي حديث عمر رضي الله عنه انت احب الي يا رسول الله من كل شيء. حضرت عمر بن الخطاب سيد العالمين محمد رسول الله صلى الله عليه واله وسلم அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே சையிதி மௌலா இஜமான் யா ரசூலுல்லாஹ், நான் தங்களை மிக மிக நேசிக்கின்றேன். அந்த அஹப்பு இலையா ரசூலுல்லாஹ், தங்க மேல் ரொம்ப பிரியம் பாசம் வைத்திருக்கிற நாயகமே, மின் குல்லி ஷையின் எல்லா வஸ்துக்களை விட மேலாக நான் தங்களை நேசிக்கின்றேன். இல்லா நஃப்ஸில்லதி பைன ஜம்பைய, அதாவது என்னுடைய நஃப்ஸை தவிர. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு நாயகமே நான் தங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், என் கொள்ளு செய்யின் எல்லா வஸ்துக்களோட மேலான தங்களை நேசிக்கிறேன். இல்ல ஆனால் நஃப்ஸில்லதி பைன ஜம்பைய, என்னுடைய இரு விலாப்புறங்களுக்கு இடையில் உள்ள நஃப்ஸை தவிர, அதாவது என்னுடைய நஃப்ஸுக்கு அடுத்தது என் உயிருக்கு அடுத்தது நாயகமே எல்லா வஸ்துக்களை விட மேலாக நான் தங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹஜ்ரத் உமருடைய சொல்லை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க, ஃபக்கால லஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் லா தகூனு மூமினன். அல்லாஹு அக்பர், யாரு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, லா தகூனு மூமினன், ஓ உமரே நீர் இன்னும் மூமின் ஆகவில்லையா கேட்கிறாங்க. சிலம்பகால சில உமர் பின் கத்தாப பார்த்து ஹஜ்ரத் உமர் அவங்கள்ட்ட என்ன, அவங்க மூமின் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட என்ன இல்லை, அவங்கள்ட்ட சலாத்த சௌம் இல்லையா அல்லது ஜூது ஜிஹாத் இல்லையா தக்வா இல்லையா எல்லாம் இருக்குது. ஹஜ்ரத் உமர் அவர்களிடத்துல சலாத்தேனா தொழுகை நிரம்பி வழியுது, தான தர்மம் நிரம்பி வழியுது, ஜிஹாத் அல்லாஹ் ரசூலுக்காக ஹீ சபீல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் முன்னணியில் இருக்கிறாங்க ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப். அவ்வாறு இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாபை பார்த்து கேட்கிறாங்க, லா தகூனு மூமினன், உமரே நீர் இன்னும் மூமின் ஆகவில்லையா, ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக, நீர் என்னை உம்முடைய நஃப்ஸை விட மேலாக நேசிக்காத வரையிலும். எப்படி, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எல்லா வஸ்துக்களோட மேலா நேசிக்கிற என் நஃப்ஸை தவிர, அதாவது என் நஃப்ஸுக்கு அடுத்து நான் உங்களுக்கு தான் நாயமே நேசிக்கிறேன் எல்லா வஸ்துக்களோட மேலாக சொன்னதுனால
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, உமர் இன்னும் நீங்க மூமின் ஆகல, ஏன் எப்ப உங்க நஃப்ஸை விட மேலாக நீங்க நேசிக்கிறீங்க என்ன, அப்பதான் நீங்க மூமின் ஆக முடியல. தக்குவா மூமினன் நீங்க என்னன்னா மூமின் ஆகல. ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக்க, ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக்க, உங்களுடைய நஃப்ஸை விட மேலாக நேசிக்காத வரையிலும் என்னை நீர் மூமினாக முடியாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்களை பார்த்து சொல்றாங்க. இத கேட்டவுடன் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ஃபகால உமர் ரலியல்லாஹு அன்ஹு வல்லதி அன்ஸல அலைகல் கிதாப், நாயகமே சைரி மௌலா யா ரசூலுல்லாஹ், தங்கள் மீது வேதத்தை குர்ஆன் ஷரீஃபை ஃபுர்கானுல் கரீமை அருள் புரிந்த அந்த நாயனாகிய ரப்புல் ஆலமீன் மீது சத்தியமாக தங்கள் மீது வேதத்தை வழங்கிய நாயின் மீது சத்தியமான என்ன செய்யற, என் நஃப்ஸை விட மேலாக நான் தங்களைத்தான் நேசிக்கிறேன், தங்களைத்தான் நான் மஹப்பத் வைக்கிறேன் அப்படின்னு ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அதுக்கு திருமணம் வராங்க. ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆன யா உமர் தம்ம ஈமானுக்க, அல் ஆன யா உமர் தம்ம ஈமானுக்க, அல் ஆன யா உமர் தம்ம ஈமானுக்க, உமரே உங்களுடைய ஈமான் சம்பூர்ணமாகி விட்டது, உங்களுடைய ஈமான் சம்பூர்ணமாகி விட்டது, உமரே உங்களுடைய ஈமான் சம்பூர்ணமாகி விட்டது என்று மூன்று முறை பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தெய்வீக திருநாவால் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாபுடைய ஈமான் காமிலாகி விட்டது சம்பூர்ணமாகி விட்டது என்ற நன்மாராயத்தை பஷாரத்தை செய்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், சற்று முன் ஹஸ்ரத் உமர் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தக்கூனு மூமினன் என்று கேட்டார்கள். உமரே இன்னும் என்ன மூமினாகலையா, இன்னும் உங்களுடைய ஈமான் என்ன சரியாகல, இன்னும் மூமினாகலையான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அவர்கள். ஆனா திருமணாசுலா சுமர்கள் கேட்ட அந்த மறுகணம் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் எந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை பார்த்து லா தக்கூனு மூமினன் என்று கேட்பதற்கு காரணமாக இருந்த அந்த நிலையை சரிபடுத்தி கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியால், அதாவது தன்னுடைய நஃப்ஸை தவிர என்று யூஸ் பண்ண அந்த வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாபஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, அந்த வல்லதி அன்ஸல அலைகல் கிதாப் லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி அல்லதி பைன ஜம்பைய, தாயகமே தங்கள் மீது வேதத்தை வழங்கிய நாயின் மீது சத்தியமான என்ன செய்யற, என்னுடைய இரு புறா இரு விலாப்புறங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நஃப்ஸை விட மேலாக நான் தங்களை தான் நேசிக்கிறேன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அல் ஆன யா உமர் தம்ம ஈமானுக்க, உமரே உம்முடைய ஈமான் சம்பூர்ணமாகி விட்டது என்று என்ன செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு உமருடைய ஈமான் காமிலாகி விட்டதற்கு, உமருடைய ஈமான் பரிபூர்ணமாகி விட்டதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய லிஸானுல் ஹக்கால் அதுக்கு என்ன ஆகிறது சாட்சி ஷாஹிதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆகிறாங்க. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்களுடைய இந்த நிலை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்ற அந்த நேசத்துடைய மகத்துவத்தையும் நேசிக்கக்கூடிய வழிமுறையையும் நமக்கு தெல்ல தெளிவாக ஹஜ்ரத் உமர் பின் கத்தாபுடைய வசீலா ஷரீஃபில் நாம் தெளிவடைந்து கொள்ள முடிகின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா ஈமான்தாரிகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நசீபாக்கி தருகின்றான். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதுதான் ஈமானாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தான் மூமின்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான் ஈமான்தார்கள் மூமின்கள். அது எவ்வாறு நேசிக்குவார்கள் ஈமான்தார்கள், ஈமான்தார்களிடத்தில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தர்ஜாவில் இருக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய கலாமுல் கதீமாகிய அல் குர்ஆனுல் கரீமில் செல்ல தெளிவாக சூரா அல் அஹ்சாப் ஆயத் நம்பர் 6வது ஆயத்தில் சூரா அஹ்சாப் 6வது வசனத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்துடைய அல்மத் மகத்துவத்தை பற்றியும் அந்த மஹப்பத்தை அல்லாஹ் யாருக்கு நேசிக்க கடமையாக்க அல்லாஹ் நசீபாக்கி தருகின்றான் என்பதை பற்றியும் ஈமான் தாக்கிறிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹப்பத் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை பற்றியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய ஒரே கல துணுக்கு அதாவது ஒரு அல்லாஹ்வுடைய கலாம் சொல்லிப்படையே ஒரு சிறிய ஒரு ஆயத்து பகுதிக்குள்ள மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உள்ளடக்கி என்ன செய்யறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்துவத்தை நமக்கு தெல்ல தெளிவாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா தெளிவுபடுத்தறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அன்னபி அவுலா நபி கரீம் ரவூஃபுர் ரஹீம் ஆலல் உலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஈமான்தார்களிடத்தில் மூமின்களிடத்தில் அவர்களுடைய ஆன்மாக்களை விட மேலானவர்களாக அதாவது ஈமான்தார்களிடத்தில் அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர்களாக இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் தபாரக் வதாலா இந்த ஆயத்தில் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வாறு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிர்களை விட மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பது ஈமானுடைய அடையாளமாகும். ஈமானுடைய நிஷானி அலம் ஈமானுடைய அந்த அடையாள சின்னமாகும் மஹப்பத்தே முஹம்மதியா. மஹப்பத்தே முஹம்மதியா எந்த உள்ளத்தில் இல்லையோ அந்த உள்ளத்தில் ஈமான் இல்லை. எந்த உள்ளத்தில் மஹப்பத்தே முஹம்மதியா இருக்கின்றதோ அங்கு ஈமான் நிச்சயம் குடிகொண்டு இருக்கும் என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஆதார சான்றிதழ்களாக இருக்கின்றது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்பது ஒரு மனிதனுக்கு இந்த உடலுக்கு எப்படி உயிர் முக்கியமாக இருக்கின்றதோ உயிரற்ற உடலுக்கு எப்படி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லையோ அதுபோன்று மஹப்பத்தை முஹம்மதியா இல்லாத ஈமான் மஹப்பத்தை முஹம்மதியா இல்லாத எந்த விதமான அமால்களுக்கும் எந்த விதமான தரஜாவும் ஃபாயிதாவும் பிரயோஜனமும் நற்கூலியும் பிரதிபலனும் ஒருபோதும் கிடையாது. காரணம் ஈமான் என்று செய்யக்கூடிய எந்த அமல்களையும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானை முற்படுத்துகின்றான். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நஷ்டவாளி அல்லாத கூட்டத்தார் மனித சமூகத்தில் யார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது என்ன செய்யறான் ஈமானை முற்படுத்துறான் இபாதத்தை அல்லாஹ் பிற்படுத்துறான். ஆக இபாதத் என்பது ஈமானை கொண்டுதான் அல்லாஹ் இடத்தில் கபூல் செய்யப்படுகின்றது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அந்த அமல் ஒளி பெற்று அந்த அமல் நூறாணியத்தாகி அந்த அமல் எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமையானால் அதற்கு சபபுல் ஆவமாக மஹப்பத்தே முஹம்மதியா அங்கு அவசியமாக இருந்தாக வேண்டும். மஹப்பத்தே முஹம்மதியா இல்லாத எந்த அமாலும் ஹசனாத் என்ற அழகிய சூரத்தை பெறாது. அதற்கு இம்மையிலோ மறுமையிலோ எந்த விதமான பிரயோஜனமும் சாயிதாவும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில் நம்முடைய அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில் அங்கீகாரமும் அல்லாஹ் இடத்தில் அதற்கான நற்கூலி ஜஸாவும் கிடைக்க வேண்டுமையானால் மஹப்பத்தே முஹம்மதியா அங்கு அவசியமான ஷரத்தாக இருக்கின்றது. அதாவது தொழுகையில் எந்த அளவுக்கு
சுஜூதுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றதோ அதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்துக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை கூறிய ஒவ்வொரு நபர் மீதும் மஹப்பத்தே முஹம்மதியா எந்த அளவுக்கு அவசியம் என்றால் தொழுகைக்கு சுஜூது முக்கியம் போல் ஈமானுக்கு தரூது முக்கியமாக இருக்கின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத் மிக மிக இன்றியமையாக மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில் அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்யப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்வுடைய நல்லடியானாக அவன் இடம் பெற முடியாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத் இல்லாமல். ஆக நபி கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்பது நம்முடைய இருலோக வாழ்க்கைக்கு ஈடேற்றத்துக்கான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் பேருதவியாக இருக்கின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத். அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் தபாரக் வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல ரொம்ப தெளிவான முறையில குர்ஆன் சொல்லி அல்லாஹ் சொல்றான் வலாக்கின் அக்தர் அன்னாஸ் லா யஅலமூன். அதாவது ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்றான் எப்படி என்னுடைய ஹபீபே வலாக்கின் அக்தர் அன்னாஸ் லா யஅலமூன் மனித சமுதாயத்துல பெரும்பான்மையானவர்கள் பெரும்பாலான பேர் அதிகமான எண்ணிக்கையில உள்ளவங்க தங்களை அறிஞ்சிக்க மாட்டாங்க தங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க தங்களுடைய மாட்சிமை மிக்க மகத்துவங்களை எல்லாம் என்ன அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று சொன்ன அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் தன்னுடைய ஹுசூசு இனாய தன்னுடைய தனி கிருபைக்கு உரிய தன்னுடைய முகலஸ்கலான அடியார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது என்ன சொல்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான்தார்களிடத்தில் மூமின்களிடத்தில் அவர்களுடைய உயிர்களை விட மேலாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது எந்த மனித சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ அது அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய அருளுக்கு பாத்தியமான அவனுடைய அன்புக்கு பாத்திரமான அவனுடைய அடியார்களான மூமின்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ஹபீப் நூருல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஈமான்தார்களிடத்தில் அவர்கள் உயிர்களை விட மேலானவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்மாராயம் செய்யறான் சூரா அல் அஹ்சாபுடைய இந்த ஆறாவது வசனத்தில் ஆறாவது ஆயத்தில் அந்நபி அவுலா வில் முஃமினீன என்பதாக தெல்ல தெளிவாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். இதன் காரணத்தினால்தான் சுல்தான் உலமா அல் அரபு வல் அஜம் ஷஹ் ஷரியத் மாதிகர் ரசூல் அல்லாமா ஷேக் சரகத்துல்லா அப்பா நாயகம் ரதியுல்லாஹு தஆலா அவர்கள் மௌலல் கௌம் சையத் அப்துல் காதிர் சாஹிப் அல் ஹல்வத்தி ஹல்வத் நாயகம் போன்ற மஷாயிகமார்கள் எல்லாம் اللهم حبب نبيك اللهم حبب نبيك محمدا فينا என்ற துஆவை அதிகமாக ஓதி வந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில் அதிகம் அதிகம் ஆசித்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தையே நமக்கு ஆதாரமாகவும் நமக்கு ஆகாரமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி தர வேண்டும் என்று துவா செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் மஹப்பத்தே முஹம்மதியாவை நசீபாக்கி நம்முடைய இருலோக வாழ்க்கையிலும் ஃபனாஸிர் ரசூலை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஈடேற்றம் அளிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வமா அலைனா இல்லல் பலாக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.